ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் மார்க் டெஸ்ட் 3 வச்சுருந்தால டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கு ஃப்ரீயானது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கரிகாலன் 161 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். 82 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க. அனந்த் அன்பழகன் 145, வாழ்த்துக்கள் பிரதர். அன்பு மணிக்கம் 139, வாழ்த்துக்கள் பிரதர். சமந்தி 138, வாழ்த்துக்கள். கமலேஸ்வரி 127, வாழ்த்துக்கள். ரவிக்குமார் 126, ஐஎன்ஆர் 120, திரு 120, தர்ணி பாலகிருஷ்ணன் 110, முகமது சித்திக் 101, தினேஷ்குமார் 101. ஓகே, 11 பேர் 100 ப்ளஸ் வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். சூப்பர். 90, 88, 86, 73, 71 இதெல்லாமே நல்ல மார்க்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரஞ்சிதா வரையுமே நல்லா பண்ணிருக்கீங்க. ஓகே, ரேங்க் 79. அதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கலாம். ஓகேங்களா? திருமூர்த்தி, நீங்களும் நெக்ஸ்ட் டைம் நல்லா டைம் ஒதுக்கி நல்லா அடிங்க. வாங்க இங்கிலீஷ் மீடியத்தை பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ராஜா 140, கீர்த்தனா 96, பாரதி 90. ஓகே, ஒருத்தர் தான் 100 ப்ளஸ் வச்சுருக்கீங்க. இந்த ஒருத்தர் 96 வந்து நிற்கிறீங்க, 90 நிற்கிறீங்க, 85 நிற்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சரிங்களா? 77, 74, 70, 67. ஓகே, 8 பேர்கிட்ட ஓகே. பட் இன்னும் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் டைம் எடுத்து நல்லா அடிக்க பாருங்கள். ஓகேவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட்டில் நிறைய பேர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு 90 எடுத்தவங்க இப்போ 160 கூட அடிச்சிருப்பீங்க, 140 கூட அடிச்சிருப்பீங்க. ஆனால் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அந்த ரிவிஷன் தான் மேட்ரு. நீங்கள் என்ன படித்தாலும் சரி, அந்த ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு சும்மா டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பை ஃபோன் டேக் ஆல் தி பெஸ்ட்.